கேள்வி என்னவென்று சொன்னால், மன்சில் என்கிற கிதாபில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பின்பற்றலாமா, மன்சில் என்கிற நூலை ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் மன்சில் என்கிற புத்தகமாக இருக்கிறது. எப்படி தபலீகு தாலீம் என்கிற கிதாபு முஸ்லீம்களுக்கு மத்தியில், தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒன்றாக இருக்கிறதோ, அதே அளவுக்கு அதற்கு நிகராக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக மன்சில் என்கிற நூலும் இருக்கிறது. அது அளவில் சின்னதாக இருந்தாலும் புகழில் மக்களுக்கு மத்தியில் பேசப்படுவதில் ஒரு பிரபலமான புத்தகமாக இருக்கிறது. இந்த நூலை பயன்படுத்தலாமா, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் சரியானவைதானா என்பதுதான் இந்த கேள்வியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. மன்சில் என்கிற கிதாபை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த புத்தகம் மிக பிரபலமாக அறியப்படுவது தபலீகு ஜமாத் சகோதரர்களிடத்தில் தான் அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் தான் தாலீம் கிதாபும் பிரபலமாக அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தபலீகு தாலீம் கிதாபாக இருந்தாலும் மன்சில் என்கிற புத்தகமாக இருந்தாலும் இந்த இரண்டிலும் ஒரு சில குரான் ஹதீஸுக்கு நெருக்கமான செய்திகளை தவிர மற்ற அத்தனையும் குரான் ஹதீஸின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பல கட்டுக்கதைகளை கொண்ட ஒரு புத்தகங்களாகத்தான் இவைகள் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தாலீம் புத்தகம் தொடர்பான பல செய்திகளை பல கட்டங்களில் நாம் எத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம், அதிலே உள்ள கட்டுக்கதைகளை பற்றி தெரிந்தும் இருக்கிறோம். அதற்கு நிகராக பயன்படுத்தக்கூடிய மன்சில் என்கிற புத்தகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புத நோய் நிவாரணி என்றுதான் இந்த புத்தகத்திற்கு விளம்பரமே கொடுத்திருப்பார்கள். புத்தகம் மன்சில் போட்டு அற்புத நோய் நிவாரணி, எல்லா நோய்களுக்கும் இதுல மருந்து இருக்குது. ஏன்னா அதுல உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா இந்த சூரா ஓதினா இதுக்கு மருந்து, இந்த நோய்க்கு இந்த சூரா மருந்து என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் மருந்தாக அந்த சூராக்களை சொல்லி வைத்திருப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, திருமறை குர்ஆனோ இப்படியான வழிகாட்டுதல்களை நமக்கு எந்த இடத்திலும் வழங்கவில்லை. குறிப்பாக மன்சில் கிதாபை நாம் எடுத்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரா வாக்கியாவை ஓதி வந்தால் வறுமை நீங்கும் என்று மன்சில் கிதாபில் சூரா வாக்கியாவை போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த வாக்கியா ஓதினா வறுமை நீங்கும் என்கிற செய்தி நபிகள் நாயகம் சொன்னதான்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லலை. குரான் ஹதீஸில் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டால் அப்படி ஒரு செய்தி இல்லை. வாக்கியா என்கிற சூரா இருக்கிறது, குரானிலே அந்த அத்தியாயம் இருக்கிறது. ஆனால் வாக்கியாவை ஓதினால் வறுமை நீங்கும் என்கிற வழிகாட்டல் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களும் நபி தோழர்களும் எவ்வளவு வறுமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், எங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரியாது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 பிறவாப்பாங்க, 2 மாதம் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது. அப்ப என்னதான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது, பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான் சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவு வறுமை நபிகள் நாயகம் அவர்களுக்கும் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தினருக்கும். அப்படியான வறுமையில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா வாக்கியா ஓதாம இருந்தாங்களா? அப்ப சூரா வாக்கியா ஓதினா வறுமை நீங்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருந்தால் முதன்மையாக யார் ஓதிருப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிருப்பாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லித்தரவில்லை. இது மாதிரி பலவிதமான இட்டுக்கட்டப்பட்ட தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய எண்ணத்துக்கு பட்டதையெல்லாம் சும்மா சும்மா எழுதி வச்சு இதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இந்த மன்சில் இருக்கிறது. இந்த ஜக்கரியா மௌலானா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் இதெல்லாம் ஓதினதுனால எங்களுக்கு பலன் கிடைத்தது, ஆகவே நீங்களும் ஓதுங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜக்கரியா மௌலானா இப்படி சொல்வதற்கு அவர் நபியா, அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரா, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை வழிகாட்டணுமாக இருந்தா அது அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அவனுடைய தூதர் முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். தூதராக இருந்தாலும் தன்னிச்சையாக சொல்ல முடியுமானா? அவராக சொல்ல முடியாது, அல்லாஹ்விடமிருந்து வகியை எடுத்துத்தான் சொல்ல முடியும். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லாத, அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை ஜக்கரியா மௌலானா சொல்லுகிறார் என்பதற்காக நாம பின்பற்றினோம்னா, நம்ம சொல்லாம என்ன சொல்றோம்னு சொன்னால், ஜக்கரியா மௌலானா அவர்கள் இறைவனுடைய தூதர்,
இறைவனுடைய தூதருடைய சொற்களுக்கு நாங்கள் எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கொடுப்போமோ அந்த அளவுக்கு சக்கரியா மௌலானாவினுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம் என்கிற வகையில் அவரை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தமாகி போய்விடும். அப்ப எவ்வளவு பெரிய வழிகேட்டின் உச்சத்துக்கு நாம போய் நிற்போம் என்கிறத இதனூடாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மன் நஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக யார் உண்டாக்கினாலும் அது ரத்து செய்யப்படும், அது மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது இஸ்லாம் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? இஸ்லாத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த குர்ஆன் வசனத்தை இந்த நேரத்தில் ஓதுங்க என்று சொல்றதாக இருந்தா அதை யாரு சொல்லணும்? சக்கரியா மௌலானா சொல்லணுமா அல்லது வேற ஏதாவது மௌலானா சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்ல வேண்டும். அப்ப குர்ஆன்லயும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய வழிமுறைகளையும் இல்லைன்னு சொன்னா அது மார்க்கம் இல்லை என்று அர்த்தம். அப்ப ஜக்கரியா மௌலானா அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக மன்சில் என்கிற ஒரு கிதாபை நம்ம வச்சு ஓதி கொண்டிருப்பது, அதுல சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா நமக்கு எல்லாம் நடக்கும் என்று நம்புவது, அதை செய்வதால் நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்குமே ஒழிய, சொர்க்கத்துக்கு பதிலாக நரகம் தான் கிடைக்குமே ஒழிய நாம் நன்மை பெற்றவர்களாக மாற முடியாது. அப்ப என்ன ஒரு கேள்வி வரும் என்று கேட்டா, அதுலயும் குர்ஆனுடைய வசனங்கள் அத்தியாயங்கள் தானே இருக்குது, குர்ஆன் ஓதினா நன்மை, அதுக்கு குர்ஆன் ஓதினா கூட எப்ப ஓதனு? குர்ஆன் ஓத வேண்டிய இடத்தில் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல காட்டி தந்தாங்களோ அந்த இடத்துல ஓதனு. இதை ஓதினால் இது நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் காட்டி தராவிட்டால் அதை நாம் செய்யக்கூடாது. ஆனா சூரா வாக்கியாவை ஓதினா வறுமை நீங்கும் என்று சக்கரியா மௌலானா சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்ப நம்ம சக்கரியா மௌலானா சொன்னார் என்று சொன்னதுக்காக நம்ம வறுமை நீங்கும் என்று நினைச்சுக்கிட்டு வாக்கியாவை ஓதினா வறுமையும் நீங்க போறது இல்ல, நன்மையும் கிடைக்க போறது. ஆனா சும்மா நீங்க வாக்கியா சூராவை ஓதினீர்கள் என்றால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்கிற விதத்தில் குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அப்ப குர்ஆன் ஓதிய நன்மை வேண்டும் என்றால் வாக்கியாவோ ஓதலாம், யாசீனோ ஓதலாம், பக்கராவோ ஓதலாம், எந்த அத்தியாயத்தை என்றாலும் ஓத முடியும். ஆனால் ஜக்கரியா மௌலானா சொன்னார் என்பதற்காக வறுமை நீங்கும் அல்லது அது நடக்கும் இது நடக்கும்னு ஓதினோம்னா நன்மையும் கிடைக்காது, நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும் கேட்டா, அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளும் முகமது நபி அவங்க கட்டுத்தரல, அதுக்கு இவங்க ஆதாரமாக கொண்டு வந்த வெச்ச செய்தியும் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இல்லை. அப்போ ஒரு கட்டுக்கதைகளாக உருவாக்கி வைத்து கொண்டு இதை வீட்டில் யாசின் கிதாபை எப்படி வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்களோ மௌத்தா போனவங்களுக்கு ஓதுற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மன்சில்ங்கிற கிதாபை எடுத்து வச்சுக்கிட்டு இது நோய் நிவாரணம் தருகிறது என்று ஒரு மூட கொள்கையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இஸ்லாத்தில் எதை செய்கிறதாக இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்கிறானா, அவனுடைய தூதர் முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பார்த்து அப்படித்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர, இது அல்லாம அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள், ஜக்கரியா மௌலானா சொல்லிட்டாரு அல்லது ஷாபி இமாம் சொல்லிட்டாங்க என்று நாம் பின்பற்றினால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு காரியமாக அது இருக்கும் போது கண்டிப்பாக அது வழிதவறிய காரியமாக மாறிவிடும், நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு பதிலாக நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அது ஆகிடும் என்பதால் இந்த மன்சில் என்கிற கிதாபை நாம் பயன்படுத்தக்கூடாது, அது பயன்படுத்துவதற்கு தகுதியான ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.